இன்றைய ஆன்மீக தகவல் எதை குறித்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு திடீரென கருப்பு எறும்பு வரும், பார்த்துருக்கீங்களா? வீட்டை சுத்தமாக மா போட்டு துடைச்சதுக்கு அப்புறமா கூட இந்த கருப்பு எறும்புகள் தோன்றும். இது வீட்டில் வர்றது நல்லதா இல்லை என்ன சொல்லுது ஜோதிட சாஸ்திரம் அப்படின்ற தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உலகில் மிக பழமையான உயிரினங்களில் எறும்புகளும் ஒன்று. உலகத்தில் 12,000-க்கும் அதிகமான எறும்பு வகைகள் இருக்குது. ஒரு எறும்பு அதோட எடையை விட 30-40 மடங்கு அதிக எடையை சுமக்கக்கூடிய சக்தி பெற்றது. இதுலேயும் நெசவாளர் எறும்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய எறும்பு மட்டும் அதனுடைய எடையை விட 100 மடங்கு அதிகம் உள்ள பொருட்களை தூக்கக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, இந்த எறும்புகளுக்கும் நம்ம வீட்டிற்கும் என்ன சம்பந்தம்? பாம்புகளுக்கு காது கிடையாது அப்படின்றது போல எறும்புகளுக்குமே காது இல்லைன்னு சொல்கிறாங்க. அதிர்வலைகள் மூலமாக தான் அது தொடர்பு செஞ்சுக்கிடுமா? ஒரு சில எறும்புகள் தண்ணீருக்கு மேலே மிதக்கக்கூடிய தன்மையும் உள்ளது. அதுக்கு தனியாக சுவாச அமைப்பு அப்படின்றது கிடையாது. உடலை சுற்றி ஆக்சிஜனை கொண்டு செல்லும் சுவாச வழிகள் மாத்திரம் இருக்குதுங்க. எறும்புகளுக்கு 2 வயிறு உண்டு அப்படின்றது ஆச்சரியமான விஷயம்தான். சாதாரண எறும்புகள் 90 நாட்கள் வரை வாழக்கூடியது. கருப்பு எறும்பு பெண் எறும்புகள் 15 ஆண்டுகள் வரை உயிர் வாழும் அப்படின்ற தகவல்களும் சொல்லப்படுது. கருப்பு எறும்புகளை நாம் வந்து பிள்ளையார் எறும்புகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எறும்புகள் நம்மளை கடிக்கிறதில்ல, நமக்கு கஷ்டமும் தரதில்லை. அதனால தான் என்னவோ நம்ம சாமி எறும்புன்னே சொல்லிட்டு இதுவரையும் அழைச்சிட்ருக்கோம். எறும்பு என்றாலே கடிக்கக்கூடிய சுவாபம் இருக்கும். ஆனால் பிள்ளையார் எறும்பு மட்டும் நம்ம யாரையுமே கடிக்காது. நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டா வீடு லக்ஷ்மிகரமாக இருக்கும். அதோடு கண்டிப்பாக கருப்பு எறும்புகளும் வரும், அதாவது பிள்ளையார் எறும்புகளும் வரும். இந்த எறும்புகள் வந்தால் பண வரவு அதிகரிக்கும் அப்படின்ற நம்பிக்கை உள்ளதுங்க. காலையில் எழுந்த உடனேயே தண்ணீர் நிரம்பியிருக்கும் முழு குடத்தை பார்ப்பது, நரியை பார்ப்பது நன்மை எனவும், தண்ணீர் இல்லாத காலி குடத்தை காண்பது, பூனையை பார்ப்பது தீமையை குறிக்கும் அப்படின்ற நம்பிக்கையும் நம்மிடையே இருந்து வருகிறது. அதுபோல தான் சில விலங்குகள் மற்றும் பறவைகள் நம்ம வீட்டிற்கு பக்கத்தில் வந்தாலே அது மங்களகரமான விஷயமோ அல்லது ஏதாவது தீமை நிகழ இருப்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவா கூட இருக்கலாம். அந்த வகையில் ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் வீடு அல்லது அலுவலகத்தில் கருப்பு எறும்புகளை பார்த்தீங்கன்னா அது நல்லது அப்படின்னும், சிவப்பு எறும்புகளை பார்த்தா பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னும் கூறப்பட்டிருக்கு. சிவப்பு எறும்புகள் கடிக்கக்கூடிய குணம் கொண்டவை, ஆனால் கருப்பு எறும்புகள் கடிக்காது. அது எப்பவுமே மங்களகரமானது அப்படின்னு கருதப்படுது. நம்ம வீட்டில் கூட அந்த எறும்பை அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது என்ன செய்ய போகுது, கூச்சம் காட்டும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையாங்க. இந்த எறும்பு தென்படுறதுனால பணம் புழங்கும் அப்படின்ற நம்பிக்கையும் மக்கள்கிட்ட இருந்து வருதுங்க. அதனால் நீங்கள் கருப்பு எறும்பை திடீர்னு பார்த்தா ஏண்டா கருப்பு எறும்பு வருது அப்படின்னு திங்க் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அது சுபமான ஒரு விஷயத்தை உணர்த்துறதற்காக கூட இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் சோகம் மறைஞ்சு மகிழ்ச்சியான நேரம் வர இருக்குது அப்படின்ற அர்த்தமாக கூட இருக்கலாங்க. உங்களுடைய வேலையில் பதவி உயர்வு கிடைக்கிறதற்கோ இல்லை நிதிநிலை முன்னேற்றம் அடையவோ இல்லை உங்கள் வருமானத்தில் உயர்வு கிடைக்கிறதற்காக கூட இருக்கலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து விடுபடுறதற்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்றத உணர்த்துவதாகவும் இருக்கலாம். அதனால் கருப்பு எறும்பு தோன்றினோடனே அதை கொள்ளணும்னு நினைக்க வேண்டாம். அது திசை திருப்பி விட்டால் அதுவே வெளியே போயிடும். வீட்டில் இந்த எறும்புமே வீட்டில் ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு பலன் சொல்லியிருக்காங்க. வீட்டில் கிழக்கு திசையில் கருப்பு எறும்பு தோன்றினா நீங்கள் நல்ல செய்திகளை கேட்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே மேற்கு திசையில் இருந்து கருப்பு எறும்புகள் வந்துச்சுன்னா நீங்கள் விரைவிலேயே தொலைதூர நகரத்திற்கு பயணிப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வடக்கு திசையில் இருந்து கருப்பு எறும்பு வீட்டுக்கு வந்தால் பண வரவு மற்றும் நிதி சிக்கல்கள் தீரும். தங்கம் வைக்கக்கூடிய இடத்துலையும் கருப்பு எறும்பு வந்ததுன்னா விரைவிலேயே புதிய நகைகள் வாங்குவதற்குரிய பலன்கள் அங்கே உண்டாகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவப்பு எறும்புகள் தோன்றுறது பொதுவாகவே அவ்வளவு நல்லதானது இல்லைங்க. சிவப்பு எறும்பு கூட்டின் பக்கத்தில் போனீங்கனாலே அது கடிக்கக்கூடிய தன்மை தான். ஒரு செகண்டில் எப்படி கடிக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நம்மளை கடிச்சிரும். சிவப்பு எறும்புகள் கூடி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்ம வீட்டில் திடீர்னு இந்த எறும்பு தோன்றிருச்சு அப்படின்னா அது தீமை ஏற்பட இருக்குது அப்படின்றத உணர்த்துவதற்காக கூட இருக்கலாம்.
பண இழப்பு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கான அறிகுறியாகவும் பார்க்கப்படுது. சிவப்பு எறும்புகள் தோன்றினால் பண பிரச்சனையானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சிவப்பு எறும்புகள் மீண்டும் வீட்டில் தோன்றினால் பணத்தை கையாளக்கூடிய விஷயங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். குடும்ப உறுப்பினர்கள் நோய்வாய்ப்பட இருப்பதையும் குறிக்கும் விதமாக தான் இந்த சிவப்பு எறும்புகள் தோன்றும் அப்படின்னு கூறப்பட்டிருக்குங்க. சிவப்பு எறும்புகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் என்னென்னா, கிராம்பு, எலுமிச்சை, கற்பூரம் இதை வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த எறும்பு வரக்கூடிய பகுதியில் கொஞ்சம் அப்படி தூவி விட்டிங்கன்னா போதும், மேக்ஸிமம் அந்த எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.